శ్రీమదే శ్రీ వరాహ మహాదేశికాయ నమః శ్రీమతే రంగ రామానుజ మహాదేశికాయ నమః శ్రీమతే వేదాంత రామానుజ మహాదేశికాయ నమః శ్రీమతే నిగమాంత మహాదేశికాయ నమః శ్రీమతే భగవదేవాచార్య మహాదేశికాయ నమః శ్రీమతే భగవభూషణ మహాదేశికాయ నమః శ్రీతరంగ భగనందిని హేమాబ్జ నాయికా సమేత శ్రీ దేవనాథ పరబ్రహ్మణే నమః శ్రీరంగనాథ దివ్యవనిపాదకాభ్యాం నమః శ్రీరంగనాయికా సమేత శ్రీరంగనాథ పరబ్రహ్మణే నమః శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది నమస్సతసే. పాదుగా సామ్రాజ్యమాన శ్రీ పాదుగా సహస్రత్தை சுவாமி தேசிகன் நமக்கு மிகவும் தயை பண்ணி அனுகிரகம் பண்ணார். இந்த பாதுகா சகஸ்திரத்திலேருந்து நாம் தெரிஞ்சுக்கொண்ட விஷயங்கள் என்ன, பாதுகை எப்படி கருணையோடு இருக்காள், எப்படி தயாதேவியாக இருக்காள், அவருடைய ரொம்ப பிரசித்தமான பிரபாவங்கள் என்ன அப்படின்ட்டு சுவாமி தேசிகன் அற்புதமாக சாதிச்சின்னு வர ஒவ்வொரு பத்ததியாக. இதிலே நேற்றைய உபன்யாசத்திலே நாம் கேட்டது இந்த சமர்ப்பண பத்ததியிலே 20 ஸ்லோகங்கள் உண்டு, ஒரு 10 ஸ்லோக அதனுடைய அர்த்தத்தை சுருக்கமாக நாம் தெரிந்து கொண்டோம் பெரியவாருடைய வியாக்கியானங்களை வச்சுண்டு. மீதி உள்ள ஸ்லோகங்களை இன்றைய தினம் அனுகிரகத்தோட நாம் அனுபவிப்போம். இந்த கீ ஸ்லோகத்தில் என்ன சாதிச்சார்னா, சுவாமி பாதுகாதேவியை சாத்தின்ற ஸ்ரீராமன் சேது பந்தனம் பண்ணி லங்கைக்கு போயிருந்தாக்கா ராவண சம்ஹாரம் நடந்திருக்காது. ஏன்னா இவருடைய தயை என்ற குணத்தாலே அந்த ராவணனையும் மன்னிச்சு இவ அந்த சம்ஹாரம் நடக்கூடாமல் தடுத்திருப்போம். அதனாலே பெருமாள் முதலே தேசம் பண்ணி பாதுகாதேவியை பரதநாட்டியத்தை கொடுத்து அயோத்திக்கு அமுச்சுட்டார் அப்படின்னு சாதிச்சா. அடுத்ததான இந்த ஸ்லோகம், இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் இந்த பாதுகா தேவியே ஹே மாதா அப்படின்னு மாதஸ்துவைவ மணிமௌலி நிவேச லக்ஷ்மின்னு சாய்கிறார். இந்த ஸ்லோகத்தை 111 ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தினுடைய விசேஷம் என்னன்னா, தேசிகன் வந்து தாயா சொல்கிறார் பாதுகா தேவியை. இதில் சாராம்சம் என்னன்னா, உள்பூந்து பார்த்தா சோகத்தினுடைய அர்த்தத்தை பார்த்தாக்கா, தசரதர் ரெண்டு வரம் கொடுத்தார். ஒன்று வந்து பரதன் நாடாளனும் ராமன் 14 வருஷம் காடாளனும், காட்டுக்கு போகணும்ன்றது தான் அங்கே வரம். அவரும் கொடுத்துட்டார் கைகைக்கு சந்தோஷம், ராமன் காட்டுக்கு போகிறான் பரதன் நாடாள போகிறான் அப்படின்ட்டு அங்க சங்கதி. புத்துவச பரிபாலன மண்டலத்துக்கு ராமன் காட்டுக்கு கிளம்பிட்டார், 16 வருஷம் போயாச்சு. ஆனால் பரதாழ்வான் வந்து விஷயம் தெரிஞ்சு வந்து அயோத்திட்டு கைகட்டி ரொம்ப பிரமாதமாக சண்டை போடுறார். இப்படி பண்ணுவியா மாணி அப்படின்ட்டு சண்டை போடுறார். தப்பு இல்லையோ, அது அண்ணாவோட ராஜ்யமாக செய்து நீ பண்ணு ரொம்ப அபவாதம்னு சொல்லி சண்டை போட்டுட்டு கோச் வந்து கிளம்பிட்டார். அண்ணாவை நான் போய் கூட்டின்னு வரேன் அப்படின்ட்டு. இப்போது கைகேயி வந்து ரெண்டு வரம் கேட்டா இல்லையா. ஒரு வரத்தாலே ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியானவர் தன்னுடைய 16 வருஷம் வனவாசத்தை தான் அனுஷ்டிக்கிறேன்னு சொன்னதாலே ஒரு வரம் நிறைவேறி போச்சு. அடுத்தது ரெண்டாவது வரமானது பரதன் நாடாள வேண்டும். ஆனால் பரதன் கோச்சின்னு கிளம்பிட்டான், அம்மா கிட்ட கோச்சின்னு ராமனை கூட்டு வரேன் கிளம்பிட்டான். இப்போது ரெண்டாவதாக தசரத சக்கரவர்த்தி கொடுத்த வரமானது அது வந்து நிறைவேறாமல் போயிடுத்தே அப்படின்னா, இல்லைன்னு சாதிச்சார் சுவாமி தேசி. நீங்கள் எப்படின்னா, பரதன் எப்படின்னு நாடாளனும் நம் பிரதிநிதியாக நம்மளுடைய பாதுகை வந்து அவனுக்கு நம்ம அனுகிரகம் பண்ணிட்டாக்க அவன் போய் அங்கே ராஜ்ய பரிபாலனம் பண்ணிக்கிட்டோம், பாதுகா தேவன் அவனை பார்த்துப்பா, அதனாலே பெருமாள் அவனுக்கு இந்த பாதுகையை வந்து அனுகிரகம் பண்ணி அவருடைய அந்த மூணாவது தாயாருடைய இஷ்டத்தை முழுவதையும் நடத்த வேண்டும் என்ற அவாவினாலே
ஸ்ரீ ராமச்சந்திரன் என்ன பண்ணனா, அந்த கல்லிழத்த பாதிகைகளாலே பரதன் சிரசிலே ஒரு கிரீடம் வைத்தார் போலே அந்த பாதிகை அனுகிரகம் பண்ணி கைகேயினுடைய இரண்டாவது மனோரதத்தையும் பூர்த்தி பண்றது தான் இந்த ஸ்லோகம் சொல்றது. இந்த இடத்துல மன்னே ததா ரகுபதி பரதஸ்ய தேனே மாதஸ்யைவ மணிமௌலி நிவேச லக்ஷ்மீம் சாஜ்ய சுவாமி தேசிகன். இந்த ஸ்லோகத்தில் பரதனுக்கு இந்த பாதிகையை ஒரு கிரீட்டமாக கொடுத்த இதனாலே இந்த பட்டாபிஷேகம் அப்பயே ஆனதாக அழுத்து அவனுக்கு. அதனாலே பரதன் தான் பாதிகையை வச்சு ராஜ்யத்தை ஆளப்போகிறான். அதனாலே அவன் அயோத்திக்கு அரசனாயிட்டான். முதல் பிரஜை நிறைவேற போச்சு, ரெண்டாவது பிரஜை நானே ஏற்றுன்னு வந்துட்டேன், இங்கேயே வந்துட்டேன். அப்போது ஸ்ரீ ராமனுடைய செய்கையாலே கைகையை கேட்ட ரெண்டு வரமும் பூர்த்தியானது. இதை பாதுகை அவனுக்கு அனுகிரகம் பண்ணாமல் இருந்திருந்தாக்கா பரதன் வந்து கதறிட்டு உட்காந்துருப்பான். பரதன் நாடாள வேண்டும் என்றதான கைகையின மனோரதமானது ஒரு மனோரதம் அடிபட்டு போயிருக்கும் இல்லையா அந்த இடத்துல. ஆனால் பெருமாள் பார்க்க எந்த வேலையும் பர்ஃபெக்டாக செய்யக்கூடியவர் இல்லையா, பர்ஃபெக்ஷனிஸ்ட். அனுகிரகம் பண்ணால் அவனை மாதிரி அனுகிரகம் பண்ணுறவா கிடையாது, சம்ஹாரம் பண்ணால் அவனை மாதிரி சம்ஹாரம் பண்ணுறவா கிடையாது. எந்த காரியத்தையும் ஒரு காரண காரியத்தோட பெருமாள் காய் நகர்த்துறவர் தான் பெருமாள். அதனால் எம்பெருமானுடைய செய்கை எப்போதுமே இன்கம்ப்ளீட்டாக இருக்காது, கம்ப்ளீட்டாக இருக்கும்னு இந்த ஸ்லோகம் காட்டுறது இந்த இடத்துல. ஆனால் இந்த ஸ்லோகத்திலேருந்து கைகேயனுடைய மனோரதமான ரெண்டுடைய வரமும் பரிபூர்ணமாக பூர்த்தி ஆயிடுத்து அப்படின்னு சுவாமி தேசிகன் இங்கே காட்டுற. அடுத்ததான ஸ்லோகத்தை ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் எப்படின்னா, ராமன் காட்டுக்கு போனது பரதன் பாதுகையால பண்ணி வந்துட்டான். சரி, இது வந்து இந்த பரதாழ்வான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியுடைய பாதுகையை தன் சிரசிலே ஏற்றிருப்பது எப்படி இருக்குன்னு உமா காட்டுற சுவாமி தேசிகன். எப்படி வந்து கங்காதேவி வந்து சிவனுடைய ஜடாமுடியிலே அமர்ந்தது போலே இந்த பாதுகாதேவியானது பரதாழ்வானுடைய சிரசிலே அலங்கரித்தாள் அப்படின்னு ஒரு உபமானம் காட்டுறான் இந்த இடத்துல. பாதாம்புஜாத் விகலிதாம் பரமஸ்யபும் சக துவாமாதரேன விநிவேச ஜடா கலேபே அங்கீசகார பரதோ மணிபாதரக்ஷே கங்காதிரூட சிரசோ கிரிசஸ்ய காந்திம் அப்படின்னு. கங்கை எப்படி சிவன் தலையிலே அமர்ந்ததோ அதே போல் பாதுகாதேவி பரதன் தலையிலே இருந்தா. இது எப்படி இருக்குன்னா, இது வந்து சம்பிரதாயமும் ஒரு விஷயம் சொல்றார் இந்த இடத்துல சுவாமி தேசிகன். ஒரு ஆச்சாரியனிடத்துல ஒரு சிஷ்யன் அண்டி பிரார்த்தனை பண்ணி அடியனுக்கு திருப்படி சாதிக்க வேண்டும் என்று சொல்லும்போது அந்த சிஷ்யன் தன்னுடைய பாதுகையை ஆச்சாரியன் சாதித்து சிஷ்யனுக்கு பாதுகையோட திருவடியும் சேர்த்து அனுகிரகம் பண்ணுவார் இல்லையா. பாதுகையை வாங்கிக்கிறோம் ஸ்ரீரங்கம் ஸ்ரீமதி ஆண்டவாசத்தை ஒரு அனுஷ்டானம் இருக்குது. யாராவது ஆச்சாரியருடைய பாதுகையை பிரார்த்தனை வேணும்னு கேட்டால் அந்த பாதுகை வந்து சுத்த தீர்த்தத்தாலே நல்லா சுத்தம் பண்ணி வந்து யார் பாதுகை வேணும் என்று பிரார்த்தனை பண்ணுறாளோ அவளுக்கு ஆச்சாரியால் அந்த பாதுகையில் ஏறி நின்றுட்டு தன் திருவடி ஸ்பரிசத்தை கொடுத்து அந்த பாதுகையோட திருவடியும் சேர்த்து அவளுக்கு சிரசிலை சேவைக்க சொல்லி சிரசிலை சேர்க்கறதுன்றது ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டு வழக்கத்தை இருக்குது. ஸ்ரீமத் மடத்தில் வந்து எப்படி இருக்குன்னு அடியிருக்கு அனுஷ்டானம் தெரியல, அது நடக்கிறதான் தெரியல, ஆனால் நடந்துட்டுருக்கு. இப்போது எது அனுஷ்டானங்கன்னா, ஒரு சிஷ்யன் ஆச்சாரியன்ட்ட பாதுகையை வேண்டும்போது ஆச்சாரியர்கள் திருவடியிலே சாத்தின்று அதையோடே அவன் திருவடியோடே சேர்த்து அவன் சிரசிலே அனுகிரகம் பண்ணுவதுதான் சத்சம்பிரதாயம் அப்படின்னு இங்கே காட்டுறான். அதே போலே இந்த விசேஷமானது இருக்குது, ஆச்சாரியரான அந்த பாதுகாதேவி அந்த பெருமாள் திருவடியோடு சேர்த்து இந்த பரதனுக்கு அனுகிரகம் பண்ணுற மாதிரி இதில் இருக்குது. அதிரோகாரிய பாதாபியான்னு சொன்னான். அதை பெருமாள் சாத்தினது ஆச்சாரால் சாத்தினது அப்படியே அனுகிரகம் அந்த இடத்துல. இப்படியானது இந்த பாதுகையோட அனுகிரகம் இருந்துன்னு வருதுன்னு சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். அடுத்தது இந்த மணிமகுடத்தை ஏற்று இந்த அயோத்தி மாநகரை ஆள்வது என்பது சிற்றின்பம்னு சொன்னான். அதைத் தொடர்ந்து பரதாழ்வான் பரம பக்தியோட நம்பிக்கையோட விசுவாசத்தோட பெருமானுடைய பாதியை தலையிலே ஏற்று
அந்த பாதிகாதேவியின் ஆணைப்படியே அயோத்தியை நடத்துவது என்பதுதான் பேரின்பமாக அமைந்தது அப்படின்ட்டு அடுத்த ஸ்லோகத்துல வந்து அற்புதமா சாய்கிற சுவாமி பேசுகிறார். அதை விட இன்னும் ஒரு அற்புதமான ஸ்லோகம் 114 ஸ்லோகத்தை எப்படின்னா, இந்த பாதுகைக்கு வந்து சக்தி எப்படி இருக்குன்னா, எல்லா லோகத்தையும் குறைவேந்தி அனுகிரகம் பண்ணி காப்பாற்றமான ஒரு சக்தி உண்டு அவளுக்கு. அப்படி சக்தி இருக்குன்னு பரதாழ்வான் விசுவாசத்தோடே நம்பினான். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி என்ன பண்ணார், இந்த பாதுகையை பரதாழ்வான் பிரார்த்திக்கும் போது பெருமாள் அந்த பாதுகை மேலே ஏறி ஒருவர் நின்றாராம். நின்று அப்படி பாதுகையை அழுத்துறார் அந்த இடத்துல. அப்போ அழுத்தும் போது எப்படி இருக்குன்னா, எம்பெருமானுடைய திருவடி நகம் இருக்கு இல்லையா, அதாவது எம்பெருமான் கட்டவரிலேருந்து நகம், அந்த எம்பெருமானுடைய நக காந்தி, காந்தினா நகத்தில் ஒளி இருக்கு. அந்த ஒளி எப்படி இருக்குன்னா, அந்த பாதுகையை முழுக்க வியாபிச்சுன்றது தான் எம்பெருமான் நகத்தே வந்த ஒளியானது. எப்பொழுது ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி பாதுகையின் மேலே ஏறி பரதனுக்கு அனுகிரகம் பண்ணும் திருவள்ளப்பத்தி பாதுகையில் ஏறி நிற்கும் போது பெருமாள் திருவடியில் இருக்க நகக்கண்களே வந்த ஒளி வீசுறதான ஒளியானது பாதுகை முழுக்கம் வியாபிச்சிருந்தது. அது எப்படி இருக்குன்னு சுவாமி தேசிகன் சாய்க்கிற, அது வந்து பாதுகைக்கு ஒரு அபிஷேகம் பண்ணது போலே, ஒளியினால் அபிஷேகம் பண்ணது போல இருந்ததுன்னு சாய்க்கிற சுவாமி. எப்படின்னா, ஒரு பட்டாபிஷேகம் ஒருத்தருக்கு பண்ணணும், அதுக்கு முன்னாடி மங்கள நீராட்டுதல்னு ஒரு சம்பிரதாயம் உண்டு. நன்னா வாசல திரவியங்கள்லாம் போட்டு அவனுக்கு சிரசுக்கு தீர்த்தா மாடி உடம்பு சந்தனங்கள்லாம் பூசி எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் வேத கோஷம் முழங்குறவனை அவன் கொண்டு அந்த பரிவாரத்து மேலே ஏற்றி அப்புறம் வந்து சபைக்கு கூட்டின்னு போய் அவனுக்கு பட்டாபிஷேகம் வந்து ஆச்சாரியன் கையால் பண்ணுறது அப்படின்றது ஒரு சம்பிரதாயம் இருந்தது. இப்போது விபீஷண ஆழ்வானுக்கு பட்டாபிஷேகம் உனக்கு லங்கையை தரேன்னு சொல்லிட்டு பெருமாள் பிரதிஜை பண்ணிட்டார் விபீஷண ஆழ்வானுக்கு. அதுக்கு முன்னாடி கங்கை கரையிலேயே, கங்கா அந்த சமுத்திர ஜலத்திற்கிட்டேயே பெருமாள் அவனை உட்கார வச்சு அங்கேயே அவனுக்கு வந்து விபீஷ பட்டாபிஷேகம் பண்ணிட்டார். அதை போல பாதுகா பட்டாபிஷேகத்துக்கு முன்பவே பெருமாள் தானே தன் திருவடியும் ஏறி நின்றுண்டு, பாதுகை மேலே ஏறி நின்றுண்டு தன்னுடைய நகத்தினுடைய ஒளியாலே அந்த ஒளியை பாதுகையில் வியாபிக்க வச்சு அதுக்கு ஒரு முன்னாடி ஒரு தீர்த்தா மாற்றுறதுன்னு ஒரு சம்பிரதாயம் இருக்கு இல்லையா, அதை பெருமாள் அதை பண்ணி தான் பாதுகையை வந்து பரதாழ்வானுக்கு அனுகிரகம் பண்ணதாக காட்டுறா. இந்த இடத்துல தம்முடைய நகக்காந்தி ஆகிற நிலாவினாலே பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணினார் ஸ்ரீராமர் அப்படின்னு ஸ்ரீமத் தேரணுந்தராண்டம் வியாக்கியானத்தில் சாய்ச்சிருக்க. சரணகமணியினாம் சந்திரிகா நிஜரேன அப்படின்னு போட்டார். இப்படி பாருங்க, எப்படி வந்து இந்த பாதுகா சகஸ்திரத்தில் எப்படி எப்படிலாம் இந்த பாதிகனுடைய பிரபாவத்தையும் எப்படி எப்படிலாம் வந்து ஆச்சாரியால் கொண்டாடுறான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா அந்த இடத்துல. அதனாலே இந்த பாதிகனுடைய விசேஷம் வந்து மேலே மேலும் வளர்ந்து பிரபாவமானது வளர்ந்து வளர்ந்துன்னு போயின்னு இருக்கு. சரி, இது மட்டுமான்னு இல்லை, இன்னும் சாய்கிறார் சுவாமி தேசிகன். எப்படின்னா, பிரணயி நிபத பத்மே காடமாசிஷ்டயன்பாம் விதிசுத கதிதத்வம் வைபவம் தேவிதந்தா அப்படின்னார். அப்புறம் இது எப்படி ராமனுடைய பாதுகையை எழுந்தருள பண்ணி கொடுன்னு வசிஷ்டர் வந்து கேட்குறார். சொன்ன உடனே பெருமாள் வந்து பரதனுக்கு அனுகிரகம் பண்ணிட்டார். பாதுகைன்னா ஒரு ஜதை, இடது கால் வலது கால், அது திருவட்டியில் சேர்த்து எடுத்துக்கிறார். அப்போ வசிஷ்டர் அந்த அங்கே இருக்கிற ரிஷிகளுக்கு எல்லாருக்கும், சித்திரகுட பருவத்தில் ரிஷிகள் எல்லாருக்கும் என்ன பண்ணுறார், பாதுகையினுடைய பெருமை பறக்க உபன்யாசம் பண்ணுறது. அதனுடைய பெருமை என்ன, இப்போ நமக்கு வந்து பாதுகையினுடைய அந்த பிரபாவ பத்ததியில் சுவாமி தேசிகன் சாய்ச்சார் இல்லையா, சுவாமி தேசிகன் சாய்ச்சார். இப்படி வசிஷ்டர் வந்து இந்த பாதுகையினுடைய பெருமையை பற்றி அவர்கிட்ட சிஷியாளருக்கு அத்தனை ரிஷிகளுக்கும் உபதேசிக்கிறார். எல்லா ரிஷிகளும் பார்த்து ஆச்சரியப்பட்டா, ஆஹா நம்ம ஆச்சாரியன் இவ்வளோ சொல்கிறாரே பாதுகையை பற்றி, என்ன அப்படி இந்த பாதுகைக்கு ராம பாதுகை என்ன விசேஷம்னு தெரியலையே இப்படி சொல்கிறாளே, அதனால எல்லா ரிஷியும் என்ன பண்ணானாம்,
கிரிக்கெட் கிடந்து ஆளுக்கு ஒரு ஜதா பாதுகை எடுத்துன்னு வந்து அவளுக்கு என்ன நினச்ச உடனே வந்து கையில் விழும், அவ தபோ பலம் இருக்கு அவளுக்கு. எழுந்தில் பண்ணி பெருமாளுக்கு சாத்தி தன்னுடைய அக்னிகோத்திர சாலைகளில் ஏழை பண்ணி அதை ஆராதிச்சாலாம். அப்போது இப்போ பார்க்க நீங்க இப்போ இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாக்கா பாதுகளை பிரபாவத்தாலே இது சாத்தியமாச்சு இல்லையா. பரதனுக்கு பாதுகை கொடுத்தார், அண்ணா தம்பி வந்து ராஜ்யத்தகராறு, பெருமாள் நகர்ந்துட்டார், பரதனுக்கு இதை வச்சு நீ பண்ணிக்கிட்டா ராஜ்யம் பண்ணால் கொடுத்தேன்றதோட இல்லாமல் ரிஷிகள் சாக்ஷாத்வன் பெருமாளே ஸ்ரீ ராமச்சந்திரனாய் அவதாரம், வசிஷ்டர் வந்து சத்தியவாதி, அவளுடைய சிஷ்டராய் ராமன் வந்து இருந்துட்டு துர்வேதம் சதுர்வேதம் கத்துட்டு பெருமாள் வந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு காட்டுக்கு வந்து தண்டகாரண்யம் வரைக்கும் பெருமாள் எழுந்துள்ள இருக்கார். சாக்ஷாத்து சியப்பதியே இங்கே ராமனாய் அவதாரன்னு ரிஷிகள் வந்து திரிகால ஞானிகளாக இருக்கவே அவள் உணர்ந்தா. மேலும் ஆச்சாரியஸ்தானத்திலே வசிஷ்ட பகவான் வந்து அந்த பாதுகையினுடைய பெருமையை சொல்லவே அவளும் தங்களுக்கும் பாதுகையினுடைய அனுகிரகம் வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணி தாங்கள் தாங்கள் ஒவ்வொரு பாதுகையை ஒவ்வொரு ஜதியாக எடுத்துன்னு வந்து எழுந்துள்ள பண்ணி அதை அந்த திருவடி பலத்தாலே தங்களுடைய அக்னிஹோத்திர சாலையிலே எழுந்துள்ள பண்ணி அந்த பாதுகையை ஆராதித்தார்கள்னு சொன்னான். இப்போது ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டனாசனத்தையும் அகோபரிபடத்திலையும் ஆசிரமத்தை நித்திய பாதுகாத்துருவாரான அகோபரிபடத்தில் வந்து ஆச்சாரர்கள் பாதிக்க துவாதசி அன்னைக்கு ஆராதிக்கிறார் இல்லையா. இப்போ பாருங்கோ இது மாதிரி ரிஷிகள் வசிஷ்டர் காலத்தே திரேதாயுத்தில் ராமாவதாரத்திலே பண்ணி காட்டியிருக்கா, நமக்கு பூர்வர்கள் பண்ண அனுஷ்டானத்தை நம்ம ஆச்சாரியால் இப்போ கலியுகத்தில் வந்து சமீபத்தில் 600-700 வருஷமாக இந்த பாதுகைகளோட நமக்கு வந்து உஜ்ஜீவிக்க வேண்டியது நம்ம பாதுகையினுடைய ஆராதனத்திலேயும் நம்ம பாதுகை அனுகிரகத்தாலேயும் ஜீவாத்மா எப்படி இருக்க போகிறதீங்க அப்படின்னு நமக்கு நமக்கு அவளே இந்த இதை முன்னோடியாக வச்சுன்னு இந்த விஷயத்தை முன்னோடியாக வச்சுன்னு நமக்கு எல்லாம் இந்த பாதுகாரத்தை காட்டி கொடுத்துருக்கா பார்த்தாடா. நம்ம யாரோ ஆரம்பிச்சதில்லை, ரிஷிகள் ஆரம்பித்தா வசிஷ்ட சொல்லி ரிஷிகள் ராம பாதுகையால் பண்ணி எங்கும் அதை அதுவும் எங்கள் அக்னிகோத்திர சாலையிலே வச்சு ஆராதிக்கும்படியான ஒரு ஸ்திதினா அந்த பாதுகையோட மகிமை என்ன, பாதுகா தேவியோட மகிமை என்ன. சாட்சாத் நம்ம ஆச்சாரியால் பாதுகை எல்லாமே நமக்கு வந்து அது என்ன சொல்கிறது அது அதுக்கு மகிமை என்பது என்றைக்கும் வந்து கம்மி கிடையாது, ஜாஸ்தி தான் எப்பயுமே. நிறையா சிஷ்யால் வந்து இன்னும் பயபக்தியோடு நம்ம இப்போ இன்றைய தினமும் மாங்கல்ல வந்து வாசி அன்னைக்கு தம் வந்து சுவாச்சாரிய பாதுகையால் பண்ணி திருவாராரம் பண்ணி ஸ்ரீவாதித்தம் சீகரிச்சுக்கிறான். அது வந்து இந்த பக்த சமூகத்துக்கு நன்னாவே தெரிஞ்சிருக்கும். இது வந்து இதுக்கு ப்ரீசீடன்ஸ் எங்கே இருக்குன்னா இதோ தேதாயத்தில் எடுத்திருக்கார். வசிட்ட சொல்லி அவளுடைய சிஷ்யர்கள் வந்து இந்த பாதுகையால் பண்ணி ஆராதிச்சிருக்கான்னா அந்த பாதுகையை மகிமையை வந்து பரதன் மட்டும் தெரிஞ்சுக்கல, ராமன் கூட இருந்தவா மட்டும் ரிஷிகளும் தெரிஞ்சுட்டுருக்கா, திரிகால ஞானிகளாச்சியவா அவளும் தெரிஞ்சுட்டுருக்க. வசிஷ்டர் வாயாலே பாதுகையை பற்றி உபன்யாசமானது நடந்திருக்கு. அதனாலே தஸ்மாத்து இவா எல்லாம் விஷயங்களை கிரகிச்சுண்டு பாதுகை வசத்தையும் சொல்லிட்டு அவளும் பாதுகையாளர் பண்ணி ஆராதிச்சிருக்கா அப்படின்னா இந்த பாதுகையினுடைய பெருமையை வந்து இன்னும் எவ்வளோ சொல்ல முடியும் சுவாமி, போயிட்டே தானே இருக்கும் அது. அதனாலே பாதுகை வசதி அவள் ரிஷிகணங்களே ரிஷிகளுடைய கணங்களே பாதுகையை ஆராதனை பண்ணிருக்கான்னு தேசிகன் இதில் ரொம்ப அற்புதமாக வந்து காத்தார் இந்த இடத்துல. அடுத்தது பெருமாள் பாதுகை மேலே வந்து ஏறி நின்று பரதனை கொடுத்ததா சொல்கிறான் இல்லையா. துருஷதி பசிபதமௌளோ தண்டகாரண்யபாகேன்னு அர்த்த ஸ்லோகத்தில் முடிக்கிறார் சுவாமி தேசிகன். என்ன விசேஷம்னா பெருமாள் வந்து பாதகி பரதனுக்கு அனுகிரகம் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் வேறொருமே எதுவுமே பண்ண வேண்டாம், பாதகியே எல்லா காரியத்தையும் நடத்தும். இது வந்து பாதுகை சத்தியம், பாதுகை வந்து அவரோ சக்தி சர்வசக்தி நிறைந்தவள் இந்த பாதுகை. ஏன் பெருமாள் பாதுகை மேலே ஏறி நின்று அனுகிரகம் பண்ணோம்ன்ட்டு இன்னொரு கேள்வி வருது இந்த இடத்துல. ஒன்று தன்னுடைய சக்தியை மொத்தத்தையும் அதில் பிரவேசம் பண்ணி அதுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி கொடுத்தார் அப்படின்னு ஒரு விதத்தில் ஒரு துவனி. இன்னொரு அர்த்த துவனி என்னன்னு கேட்டாக்கா இந்த பாதகைக்கு சுவாவமாகவே வேறு யாராலும் அழிக்கப்படாமலேயே இயற்கையாகவே நியதமான எல்லையில்லாத அனவரதமான அந்த சக்திவத்துவம் சக்தி இந்த பாதகைக்கு உண்டு. பெருமாள் அந்த பாதுகை மேலே ஏறிணிந்து அவனுக்கு அனுகிரகம் பண்ணார். என்னன்னா
ஆச்சாரியன் வந்து இப்படி ரிவர்ஸ்ல சொல்ற அந்த விஷயத்தை. அப்படின்னா பெருமாள் பாதுகை மேல ஏறி நின்று அந்த பாதுகையினுடைய சக்தியை தன் திருவிடையில ஏற்றிக்கொண்டாராம் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி. ஏன் சுவாமி அப்படின்னா, இந்த பாதுகையினுடைய விஷயத்த பரதனுக்கு அனுகிரகம் பண்ணிட்டா பெருமாள் வெறுந்திரிவோட திருவடியோட தான் மேற்கொண்டு தண்டகாரண்யத்தை கடந்து போய் அபிஷேக பந்தனம் பண்ணி லங்கா வரைக்கும் போக வேண்டியது பரியந்தம் இருக்கு. இதான் சீன் செட் பண்ணியிருக்கா. இப்போ என்ன காடு மேடுதான் கடந்து போனமே சுவாமி, என்னன்னா இந்த பாதுகையினுடைய அந்த சக்தியை தான் ஆகர்ஷிச்சுட்டாக்க பெருமாள் எவ்வளோ கல்லு முள்ளெல்லாம் நடந்து போனோம் இல்லையா, சஞ்சரிக்கிறோம் காட்டில், கீழே வந்து நிறையா முள்கள்லாம் இருக்கும். இது எல்லாத்தையும் பெருமாள் திருவடியை வந்து ஸ்பரிசிக்காம பெருமாள் திருவடியை நோகாம அந்த பாதுகையினுடைய சக்தியே பெருமாள் திருவடியை காபந்து பண்ணிடும் அப்படின்ட்டு அவருடைய பவராலே மொத்தத்தையும் வந்து அந்த பாதுகாதேவி வந்து பெருமாள் திருவடி ரட்சிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை சுவாமி தேசியர் இங்கே சாய்க்கிற இந்த இடத்துல. அதாவது எப்படின்னா, திருவடியை வாங்கி கொள்ளாமல் போனால் திருவடியுடைய சக்தி இந்த கல்லு முள்ளு தண்டகாரத்தை ரொம்ப நிறைஞ்சிருக்கு, பாதுகை இல்லாமல் எவ்வாறு சஞ்சரித்தன அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது, அதனுடைய சக்தியை திருவடிக்கு பெருமாள் வாங்கின்ற அந்த சக்தியின் பலத்தை கொண்டு தன் திருவடி நோகாமல் பெருமாள் சுலபமாக அந்த வனத்தை கடந்து போனான் அப்படின்றது உள்கருத்தாயில் அமையந்து நமக்கு. அதே போல நம்ம ஆச்சாரியாள் பெருமாளை காட்டிலும் ரொம்ப ரொம்ப தயை நிறைந்தவாள், பொறுமை குணம் நிறைந்தவாள் இருப்பதினாலே நம் போன்ற பாபியான ஜீவர்களை சுவாதீனப்படுத்துகிறார்கள் என்பதானது உட்கருத்தான் இந்த பாசுரத்துக்கு அமைந்திருக்கு. இதில் அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸ்ரீராமனுடைய பெருமாள் கானகம் பட்டர் பெருமாளுடைய உத்தரவு என்பது தான் ஒரு வடிவமாக எடுத்துண்டு, அதாவது நான்கு கடல் எல்லைகள், நான்கு கடல் சதுசமுத்திரம்னு சொல்றாளே, அதுக்கு நடுவில் இந்த நாட்டை வந்து வேறு யாரும் பங்கிட்டு கொள்ள முடியாதபடி தானே முன்னின்று பெருமாள் எப்படி ஆட்சி பண்ணுவாரோ அதை போலே பாதுகையின் துணை கொண்டு பரதாழ்வான் நல்லாட்சி பண்ணர் இந்த பூமியிலே அயோத்தியிலே அப்படின்னு இந்த பாசுரம் காட்டுறது. அதாவது அனன்யராஜன்ன நிதேசனிஷ்டாம் சகார பிருத்திவீம் சதுரான்னவாந்தம் அப்படின்னு ஸ்லோகம் இருக்கு, 118 ஸ்லோகம். இதில் எம்பெருமான் காட்டுக்கு போயிட்டார், சரீரத்தை அடைந்த ராமனுடைய ஆக்கியை போல் இருக்கிற உன்னை இந்த பாதுகையே பரதன் சிறுசிலே தரித்து கொண்டு இருந்தான். இந்த நாலு சமுத்திரத்துக்கு உட்பட்ட பூமியை இந்த அயோத்தி மாநகரை வேறு ராஜாவுக்கு காட்டி கொடுக்காமல் வேறு யாரும் ஜெயிக்க முடியாது, ஏன்னா அங்கே பாதுகா வந்து பாதுகா ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கா. எப்படி ஒரு நல்ல ஆச்சாரியாட்ட ஒரு நல்ல சப்ஸ்டிஷன் போய் சேர்ந்தானோ அவனை எப்படி ஆச்சாரிய ரட்சிப்பாளோ அதை போல இந்த பாதுகையானது பரதனை முன்ன வச்சுண்டு இந்த அயோத்தியமானது ரட்சித்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தை ஆச்சாரிய சுவாமி தேசிகன் நமக்கு இங்கே அற்புதமாக காட்டுறது இந்த இடத்துல. அடுத்ததாக ஒரு ஸ்லோகத்தில் சாய்க்கிறார், ராமன் வந்து ரங்கநாதனே ராமனாவதாரம் பண்ணான் சொல்கிறா, ஏ ரங்கநாதனே சாய்கிற தேசிகன் இங்கே, ஏ ரங்கநாதனே ராமனாக அவதரித்து, அதாவது உமது திருவடி இருக்கு இல்லையா அதை விட உயர்ந்ததான திருவடிக்கு சமமான பாதுகையை பரதனிடத்தில் அனுகிரகம் பண்ணிட்ட, எப்போதுமே பாதுகையை உபாசிக்கும்படியாக நீ அனுகிரகம் பண்ணிட்ட அவனுக்கு. இந்த பாதுகை என்ன பண்ணுன்னா, எப்போதும் எல்லாரையும் ரட்சிக்கும், இல்லை என்பதே இல்லை என்பதாக ஆக்கக்கூடியதான வல்லமை சர்வ வல்லமை படைத்து இந்த பாதுகை. அதே போல உன்னை பற்றி நான் பேச வந்திருக்கேன், என்னுடைய அற்பமான தன்மையை நீ கிருப்பப்படி நீக்கிடும்,
என் அல்பத்தன்மையை நீக்கிடு அப்படின்னு உன்னுடைய கடாட்சத்தாலே நீக்கு இல்லையா. என் அல்பத்தன்மை நமது அல்பத்தன்மை என் நமது என்ற ஒரு அகங்காரத்தாலே வருது அந்த இடத்துல. அல்பத்தன்மையை நீக்கு. நான் பத்து வார்த்தை பேசுறேன்னா அது உன் அனுகிரகத்தாலே தான் அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த விஷயத்தை இந்த பாதிரிடத்தை விஜாபிக்கிறார். அடுத்தது கடைசி ஸ்லோகம் 120 ஸ்லோகத்தில் ரொம்ப அற்புதமான விஷயம். ஏ பாதுகையே, பரதனுடைய சிரசிரியனை ஏறியதால் அந்த பரதாழ்வானுக்கு ஏற்பட்ட அத்தனை அபவாதங்களும் என்ன, தன் தாய் தன்னுடைய அவருடைய அப்பா கிட்ட வரத்தை வாங்கிட்டு ராமனை காட்டுக்கு திரத்திட்டு பரதனை நாடால வச்சுட்டா, கைகை பண்ணா, பெரிய துரோகம் அப்படின்ற அம்மா அவருக்கு அபவாதம் பண்ணார். இவ சொல்ல வேணாமோ எனக்கு ராஜ்யவானான்னு அப்படின்னு பரதன் பேரில் ஒரு அபவாதம். ராமச்சந்திரமூர்த்தியும் லக்ஷ்மணனும் சத்ருக்குடனே பரதனை வெறுக்கும்படியான ஒரு காரியம் நடந்து போச்சு. ஆனால் அவளுக்கு தெரியும் பரதன் அப்படிப்பட்டவன் இல்லைன்னு. இருந்தாலும் நாட்டு மக்களுக்கு பரதன் ஒரு கேலி பொருளாக ஆயிட்டானே. ராஜ்யத்துக்கு ஆசைப்பட்டு அண்ணாவை யார் வந்து இளவரசு பட்டமோ அவனை காட்டுக்கு திரத்தைத்தானேன்னு ஒரு எண்ணம் அயோத்தி மாநகரத்தை வாழக்கூடிய அதன மக்களை மனசிலே வந்துடுத்து. இது எல்லாம் தீரணுமே, அதுக்கு ஒரு பூஜை புனஸ்காரம் பண்ணணுமே. என்ன சுவாமி பண்ணால் என் பாபம் தீரும், என்ன பண்ணால் என்னுடைய அபவாதம் மறையும் அப்படின்னு கேட்டால், அதுக்கு பெருமானே பதில் சொல்லிட்டார். என்னன்னு கேட்டால், எப்போ ஸ்ரீ ராமச்சந்திரனுடைய பாதுகையை சிரசாபகிச்சு பாதுகா ராஜ்யம்தான் பண்ண போகிறேன், பாதுகையே பண்ண வேண்டும், ராமனை இருந்து பண்ணுற மாதிரி நான் ராஜ்யம் ஏற்க மாட்டேன்னு சொல்லி அந்த ராம பாதுகையை சிரசா வகித்தானோ பரதாழ்வான், அப்பவே அவனுடைய மொத்த அபவாதங்களும் அவனுடைய தலையெழுத்து மாறி நற்கதி வந்துடுத்து அவனுக்கு அப்படின்ட்டு. சேஷே வசீரசை நித்யம் விஹரது ரகுவீர பாதிகே பவதி அப்படின்ட்டு அந்த கடைசி ஸ்லோகத்துடைய கடைசி வரியை சாய்கிறேன் சுவாமி தேசிகன் இந்த பத்ததியிலே, சமர்ப்பண பத்ததியிலே. அதை போலே என் தலையெழுத்திற்கே தேசிகன் சாய்கிற இப்போ, என் தலையெழுத்தை நீ எப்போதும் தாங்கி நின்று எனக்கு எந்த அபவாதங்களும் வராமல் காத்து ரட்சிக்க வேண்டும் என்பது சுவாமி தேசிகனுடைய பாதுகை திருடிவாரத்திலே பண்ணப்பட்டதன பிரார்த்தனை இந்த கடைசி ஸ்லோகம் இந்த இடத்துல. பரதஸ்யேவ மம அபி பிரசமித விஸ்வாபாதா துஜதா சேஷவிய சிரசி நித்யம் விகரது ரகுவீர பாதுகே பவதி அப்படின்னு இந்த இடத்துல வந்து பாதுகையை பிரார்த்தனை பண்ணி இந்த பத்ததியை சுவாமி இந்த சமர்ப்பண பத்ததியை பூர்த்தி செய்கிறார். அடியன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.